ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இது நம்ம ஸ்பார்க்கிள் கிட்டிஸ் பிபி ரிவ்யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவ்யூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பூர்ணிமாவோட கேப்டன்சி டாஸ்க் அண்ட் அவங்க மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது இந்த வீக்கு. கமெண்ட் ஆன் பூர்ணிமாஸ் கேப்டன்சி. அடுத்த வாரம் பூர்ணிமாவோட கேப்டன்சி எப்படி இருக்கும்? கேப்டன்சியில் பூர்ணிமா மட்டும் இருப்பாங்களா, இல்லை இன்ஃப்ளூயன்ஸ்டு பூர்ணிமாவாக இருப்பாங்களா? பிக்பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க தான் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போவாங்களா, இல்லை அவங்க பிக்பாஸ் வீட்லேயே ரிமைன் ஆவாங்களா? ஸோ பேசிக்கலி டே ஒன்லேருந்து மாயா வந்து பூர்ணிமாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. பூர்ணிமா வந்துட்டு மாயாவோட தாட்ஸ் தான் பூர்ணிமாவுக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரியான பேச்சு அரசல் பொருசலாக இருந்தாலும் கமல் சார் முன்னாடியே ஹவுஸ்மேட்ஸ் இதை ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. அதை மறுப்பு தெரிவித்த பூர்ணிமா அவங்களோட கேப்டன்சியை அவங்களாக இது பண்ணுவாங்களா, இல்லை மாயாவோட தாட்ஸ் தான் அவங்களுக்கும் இருக்குமா அப்படின்றது தான் அடுத்த வாரத்துக்கான ஆச்சரியக்குறி. பூர்ணிமாவுக்கு கேப்டன்சி கொடுத்தது வந்து திருடன் கையிலேயே சாவியை கொடுத்த மாதிரி. ஸோ ஆக்சுவலி அவள் இது நாள் வரைக்கும் நான் இண்டிவிஜுவல் பிளேயர் தான், நான் அப்படி தான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் கிட்ட ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் இப்போ ஸோ இந்த கேப்டன்சியை யூஸ் பண்ணி அவள் இண்டிவிஜுவல் பிளேயர் தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுவாங்களா, இல்லை நான் மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் ரீட்டைன் பண்ணணும், அவங்கள நான் ஏதாவது விதத்தில் அப்போஸ் பண்ணேன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு போயிடும் அப்படின்னு அவள் யோசிப்பாளான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு விஷயத்த நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்கிறது மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. இது இப்படி தான், இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம போய் ஒருத்தவங்கக்கிட்ட சொல்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் தான். அந்த மாதிரி தான் மாயா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கேப்டன்சி, ஃபஸ்ட்டு விமன் கேப்டன் அப்படின்றதுலேயே நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் பூர்ணிமாவை கேப்டன்சிக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் மாயா வந்து எல்லாரையும் பூர்ணிமா கேப்டன் ஆகணும் அப்படின்றத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிக்சன் வந்து நான் கேப்டன்சியோட பவரை யூஸ் பண்ணுவேன், இவ்வளோ வீக்ஸாக அது யாருமே யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னது வந்து ஒரு வேலிட் பாயிண்ட் தான். பட் இந்த உமன் கேப்டன்சி அப்படின்ற சிங்கிள் வேர்டில் இந்த வேலிட் பாயிண்ட்டை வந்து யாருமே கவனிக்கலை அப்படின்னு தோணுது. அவன் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான், பட் அது பவரை யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத தான் அவன் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னானா அப்படின்றதும் யாருமே யோசிக்கல. அந்த பனிஷ்மெண்ட் அண்ங்கிற வேர்டும் உமன் கேப்டன்சி அப்படிங்கிற வேர்ட்லேயுமே எல்லாருமே வந்து பூர்ணிமா கேப்டன்சி தான் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் இருந்த கேப்டன்ஸ் எல்லாம் பயஸ்டாக இருக்காங்கன்னு சொன்ன பூர்ணிமா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகக்கூடாது, பிக் பாஸ் வீட்டில் இப்போ இருக்கிறவங்க தான் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகணுன்னு பயஸ்டாக செயல்படுவாங்களா, இல்லை பிக் பாஸ் கொடுக்குற க்வெஷ்சன்ஸ்க்கு தகுந்த மாதிரி கரெக்டான ஆளை தேர்ந்தெடுத்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அனுப்புவாங்களாங்கிறது தான் மண்டே எபிசோடோட இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்.